ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட், ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட், ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வரல, ஆல்ரெடி கேலண்டர் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த மந்தில் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் அக்யூரேட்டாக விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் தினகரன் ஃப்ரம் திங்க் ஃபார்மா யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து என்ன பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே எங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நியூ டெல்லி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் அண்ட் ரயில்வே போர்டிலிருந்து என்ன பண்ணியிருக்கு வந்திருக்கு. எப்போ வந்துச்சு அப்படின்னு சொன்னால், 10/4/2024, அதாவது 3 நாளைக்கு முன்னாடி. ஓகே, இப்போ தான் வந்து எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கிடச்சிது. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ தான் அப்ளோட் பண்ணுறேன். ஓகே, அண்டு நோட்டிஃபிகேஷன் நம்பர் அதெல்லாம் வந்துட்டு வேண்டாம். சப்ஜெக்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சப்ஜெக்ட் ஃபில்லிங் அப் தி குரூப் சி போஸ்ட் ஆன் ஜோனல் ரயில்வே த்ரூ ஆர்ஆர்பி, அதாவது குரூப் சி போஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபில் பண்ண போகிறாங்க. எது மூலமா அப்படின்னு சொன்னால், ஆர்ஆர்பி வெப்சைட்ஸ் மூலமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு இதெல்லாம் வேண்டாம். இங்கே சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க, கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க, என்னென்ன போஸ்ட் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, என்டிபிசி கிராஜுவேட் லெவல் 4, 5, 6 வந்துட்டு நோடல் வந்துட்டு யார் அப்படின்னு சொன்னால் ஆர்ஆர்பி அகமதாபாத், அண்ட் என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் ஃபார் லெவல் 2, 3 வந்துட்டு யார் அப்படின்னு நோடல் வந்துட்டு ஆர்ஆர்பி அகமதாபாத். நோடல் அப்படின்னு சொன்னீங்கன்னா யார் வந்து நடத்த போகிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால் ஆர்ஆர்பி அகமதாபாத். அண்டு மூணாவது கேட்டகரி ரொம்ப முக்கியமான கேட்டகரி, அது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா நம்ம பாராமெடிக்கல் கேட்டகரிஸ், அதாவது பாராமெடிக்கல் கீழே வந்து நிறையா நம்ம நர்ஸு அண்டு ஃபார்மசிஸ் அண்டு லேப் டெக்னீஷியன் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்துட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட 12 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ரேடியாலஜி அதெல்லாம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் இந்த கேட்டகரிகளுக்கு தான் வரும். ஓகே, அதை வந்துக்கிட்டு கனெக்ட் பண்ணுறது அதுக்கு வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்ஆர்பி பாட்னாவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. லெவல் 1 வந்துட்டு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா போபால், அண்டு மினிஸ்டீரியல் ஐசோலேட்டட் கேட்டகரி வந்துட்டு யாருக்கு அப்படின்னு சொன்னால் கவுகாத்திக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஓகே, ஒன் சைடு இருக்கட்டும். இனி கீழே இருக்கிறத ரொம்ப முக்கியமானது. ஓகே, அதை வந்து பாருங்கள், ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, கேட்டகரிஸ் வந்து மொத்தம் வந்துட்டு அத்தனை 5 கேட்டகரி வந்து நான் சொல்லிட்டேன். அது கீழே வந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பாருங்க, வேக்கன்சி அசஸ்மெண்ட் அப் டு, அதாவது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எது வரைக்கும் அசஸ்மெண்ட் போகும், அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்போ வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. எந்த வருஷம் வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்னால் அடுத்த வருஷம் 6/30/2025 வரைக்குமே இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, 2024க்குரிய வேகன்சி இதில் ஆட் பண்ணுவாங்க, 2025, 2026. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து ஃபார்மசிஸ்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 2019 வந்துச்சு, இப்போ எப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு வந்து என்ன பண்ணுறது வேகன்சி வருது. அப்போது இப்போ வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு எவ்வளோ வரும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஹியூஜ் அமௌண்ட் நோட்டிஃபிகேஷன், ஹியூஜ் அமௌண்ட் வேகன்சி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் வெளியிடுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அப்போ தான் படிக்கல அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அப்போது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எது வரைக்கும் போகும் அப் டு அப்படின்னு சொன்னால் 30/6/25 வரைக்கும் போகும். அசஸ்மெண்ட் ஆஃப் வேகன்சிஸ் இன் ஓஐஆர்எம்எஸ், அதாவது எப்போ வந்துக்கிட்டு வேகன்சியை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ண போகிறாங்க, மீன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏப்ரல் மே இந்த 2 மாதத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதமும் அடுத்த மாதத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. எது மூலமாக அப்படின்னு சொன்னால் இந்த ஓஐஆர்எம்எஸ் அப்படின்ற சிஸ்டம் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்போ வந்துட்டு இன்டெண்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னீங்கனால் May/June 2024 உள்ள வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டென்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் எப்போ வந்துக்கிட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா June 24 வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ப்ரொபோசல் ஃபார் டிராஃப்ட் சிஇஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஇஎன் அப்படின்றது சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் வெளிவிடுவாங்க. எப்போ அப்படின்னு சொன்னால் ஜூன் மாதம். அப்போது இப்போ வந்து ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி 3 மாதம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் படிக்க டைம் கிடைக்கும். அப்போ வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் கிளாரிஃபை பண்ணிடலாம். இந்த ஆர்ஆர்பியில் ரொம்ப முக்கியமானது ஆப்டிடியூட் தான். ஸோ இப்போ இருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னால் படிக்க ஆரம்பிச்சிருங்க.
இது வந்து பாராமெடிக்கல் கேட்டகரிஸ் லெவல் ஒன்னுக்கு வந்துட்டு டேட் அதே மாதிரி வந்து என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் மினிஸ்டீரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ்க்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு டேட் வந்து என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஓகே இது வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராஜீவ் காந்தி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ரயில்வே போர்டுல இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்துருக்கு. ஓகே இதுல எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டால் ஆர்ஆர்பிக்கு அதையும் வந்துட்டு போடுறதுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெடியாக இருக்கேன். ஸோ எந்த டவுட்டும் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஜூன் மாசம் ஆர்ஆர்பிக்கு கண்டிப்பாக நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ இருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.